காவலன் SOS ஆப்ல இருந்து அலர்ட் ஒன்னு வந்திருக்கு. இட்ஸ் a perfect revenge murder, right? இவர எதுக்கு இங்க அனுப்புனீங்க? நான் இந்த கேஸ் டீல் பண்றேன்னு தெரிஞ்சோ. இரண்டாவது கொலைக்கும் கில்லரோட வாழ்க்கைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. வணக்கம் ராஜ்டிவி நேயர்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இப்போ எல்லோரும் நிறைய பேர் நான் வந்துட்டு எப்போ கேட்டாலும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன், ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன், இல்லை நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் டின்னர் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு மீல் ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு அதை எடுத்துக்காமல் இருக்கிறதோ அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ ஆஃப் பீரியடில் வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு நம்ம அந்த நாளுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ட்டும் மீட் பண்ணுற அளவுக்கான உணவு முறைகளை கண்டிப்பாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் யுவர் ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர், எவ்ரி திங் ஹேஸ் டு கோ இன்சைட். கார்போஹைட்ரேட் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டஸ் இல்லாமல் இருக்கும் போது. ஸோ இது எல்லோரும் எப்படி ப்ராக்டிஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் லன்ச் சாப்பிட்டுக்கிறேன் 1:30. ஸோ என்னோடய கடைசி மீல் வந்து நான் 8:00 அது மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஐ கேன் ஃபாஸ்ட் டில் தட். நான் அந்த டைமில் ஸ்லீப் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா அந்த டைமில் நான் ஒர்க் இருக்கிறதுனால நான் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேலன்சிங் அவுட்டில் இருக்காங்க. பட் எல்லோரும் மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, கரெக்டாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ப்ரொக்ரெசிவ் ப்ராசஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப தேவையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 16:8 அப்படிங்கிற ஒரு ரேஷியோக்கு நீங்கள் அச்சீவ் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். ஸோ அந்த ஒரு ஃபாஸ்டிங் டைம் 16 hours நீங்கள் ஃபாஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, மிச்சம் இருக்கிற 8 hoursில் உங்களோட எவ்ரிடே ரெக்குயர்மெண்ட், அதாவது உங்களோட கார்போஹைட்ரேட்டாக, ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர், அதர் மைக்ரோநியூட்ரியன்ஸ், இது எல்லாமே நீங்கள் மீட் பண்ணுறதுக்குங்கிறது தேவையாக இருக்கும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வாட் எவர் வீ கேன் ஹாவ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இஃப் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் லைக் 1400 kcal அண்ட் 60 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் வித் குட் அமௌண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஃபேட், ஃபைபர் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ், எல்லா ஃபுட் குரூப்ஸும் மெயின்டைன் ஆகணுங்கிறதையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் எசென்ஷியல் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கரெக்ட் ஸ்ட்ரக்சரல் லாஸில் இருக்கணும் அப்படிங்கும் போது எஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டில் வல் யூர் டூயிங் எக்ஸசைஸ் அண்ட் மீட்டிங் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னா, உங்களோட மசில் ஃபிட்னஸுமே இன்னுமே நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஓகே ஒரு 16:8 hours நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு டைம் ஃப்ரேமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இருக்க வேண்டிய அந்த ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட் டைமை இதுக்கு இடைவெளியில் அலோகேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்டென்சிவாக பண்ணுற ஆள் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரியான மீல் டைமிங்கில் கார்போ லோடிங் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட என்டியூரன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா ஹை இன்டென்சிட்டிவாக பண்ண போகிறீங்கன்னா, அது பண்ணுறதுக்கான எனர்ஜி லெவல் இருக்கிற வரையும் இருக்கிறதுக்கான கார்போ லோடிங்கை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறத வந்துட்டு நீங்கள் இது மாதிரி ப்ராப்பராக எல்லா நியூட்ரியன்ஸும் மீட் ஆகணும் அந்த விண்டோ பீரியட்லங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ஃபுல் பெனிஃபிட்ஸ், அதில் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் உங்களால் நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். தேங்க்யூ.